அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறோன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறோம். அதாவது யூடியூப்பில் வந்து கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும், அதாவது யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கிறோன்றது அதாவது இலவான விஷயம் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்த முயற்சி எடுத்தால் அந்த அதாவது பணம் சம்பாதிக்கலாம். அதாவது நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது முதலாவது உங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்ப்போம். அதாவது என்ன தேவை, என்ன செய்யணுமென்றது. உங்களுக்கு தேவையானது நீங்கள் யூடியூப்பில் உங்களோட குழந்தை பிள்ளைகள்ன்ற வீடியோவோ இல்லாட்டி நீங்கள் உங்களோட நீங்கள் எங்கே ஒரு டூரிஸ்டாக எங்கேயும் போட்டு போன ஒரு வீடியோவிலோ வேறு என்ன வேறு ஒரு மிருகங்கள்ன்ற வீடியோவோ நீங்கள் எதனா ஒரு மிருகத்தை பற்றிய வீடியோ எடுத்தாலோ இல்லாட்டி எதனா ஒரு வீடியோ அதாவது வீடியோக்களை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நாளுமோ இல்லாட்டி ஒன்றோட நாளைக்கோ இல்லாட்டி ஒவ்வொரு சனிக்கிழமையோ புது புது வீடியோக்களை ஏற்றி கொண்டிருக்கணும். அடுத்தது நீங்கள் வீடியோக்களை ஏற்றி கொண்டிருக்கீங்கள நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில யூடியூப்பின் கட்டுப்பாட்டு கடங்கி நீங்கள் வீடியோக்களை ஏற்றினால் நீங்கள் யூடியூப் பார்ட்னராகிறீங்க. யூடியூப் பார்ட்னர்ன்றது வந்து எப்படி இருந்தால், இப்போ யூடியூப் பார்ட்னர் ஆகிறதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் இருந்தால் தான் நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ஆகலாம். அந்த கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வீடியோக்களை செய்தால் தான், அப்போ நீங்கள் அந்த கட்டுப்பாடை மீறி அந்த வீடியோக்களை செய்தீங்களா இருந்தால் நீங்கள் உங்களை யூடியூப் பார்ட்னராக யூடியூப் ஏற்றுக்கொள்ளாது. அடுத்தது நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்க வேணுமா இருந்தால் நீங்கள் கூகுளில் போய் அட்சன்ஸ் என்ற ஒரு இது ஒரு அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் திறக்கணும். அப்போ அந்த அக்கௌண்ட் ஒன்று திறந்தால் தான் நீங்கள் யூடியூப்பில் வந்து உங்களோட நீங்கள் போடுற வீடியோக்கள் அதில் நீங்கள் போடுற என்ன உங்களோட வீடியோ இதுகள் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த உங்களோட வீடியோவில் வர்ற அப்டேஷனை யார் கிளிக் பண்ணினாலோ அந்த கிளிக் வந்து ஒவ்வொரு கிளிக்குக்கும் 15 சென்ட் அப்படியான தொகையில் இருக்கு. ஒவ்வொரு தொகைக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மாதிரி. அப்போ அந்த சென்ட் வந்து நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் அர்ச்சன்ஸ் ஒரு அக்கௌண்ட் திறந்தால் தான் அதில் உங்களுக்கு காசு விழுந்து கொண்டு இருக்கும். நீங்கள் ஆக்கள் மக்கள் வேறு உங்களோட வீடியோக்களை கிளிக் பண்ணிக்கல, உங்களோட வீடியோ கிளிக் பண்ணிக்கல, உங்களோட வீடியோ அந்த அப்டேஷனை கிளிக் பண்ணிக்கல. ஸோ அப்போ நீங்கள் முதல்ல அவங்களுக்கு தேவை அர்ச்சன்ஸ் ஒரு கொண்டோல் அந்த யூடியூப்பில் கொண்டோம், ஏற்கனவே யூடியூப் கொண்டோம், நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டியிருக்கிறேன் அந்த வீடியோவில் எப்படி யூடியூப்பில் கொண்டு திறக்கிறன்றது. அடுத்தது நீங்கள் வீடியோ அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் ஒவ்வொரு உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு விதமான வீடியோ அதாவது நீங்கள் என்னதை பற்றி நீங்கள் வீடியோ எடுக்க போகிறீங்கன்றதை பொறுத்து. இப்போ சில பேர் வந்து அதாவது ஒரு படிப்பை பற்றி வீடியோ எடுத்து எடுத்து போட்டுருப்பேன். சில பேர் வந்து ஒரு கொமெடி ஒரு கொமெடியான விஷயங்களை பற்றி வீடியோ எடுத்து போட்டுருப்பேன். சில பேர் வந்து ஏதேனும் ஒரு சொந்தமாக தயாரித்த பொருளை பற்றி வீடியோ எடுத்து போட்டுருப்பேன். அப்படி நீங்கள் நீங்களும் ஒரு இது எடுத்து யூடியூப்பில் ஒரு நாலாம் தாமோ இல்லாட்டி கிழமையில் ஒரு காலம் ஏற்றி கொண்டு வந்தால் அந்த நீங்கள் வீடியோ ஏற்றுற வீடியோ ஏற்றும்போது என்னென்ன கட்டுப்பாடு இருக்குன்றதை பார்ப்போம். அது நீங்கள் ஏற்றுகிற வீடியோ வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. அடுத்தது ஒரு மனுஷனை துன்புறுத்துகிற வீடியோக்கள் அதாவது மிருகங்களையோ இல்லாட்டி ஒரு மனிதனையோ அடிக்கிறதோ இல்லாட்டி கத்தியால் குத்துறதோ அதாவது இப்படி கொலையான அந்த துன்புறுத்துகிற மாதிரி இருக்கிற வீடியோக்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. அதை விட அந்த வீடியோவில் முக்கியமாக பல முகங்கள் தெரியக்கூடாது. பல முகங்கள் தெரியக்கூடாதுன்றது நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்போ நீங்களே கூடுதலாக அந்த வீடியோவில் தெரியலோ நீங்களும் எல்லாம் உங்களோட பிள்ளைகள் குடும்பங்களும் நீங்கள் ரோட்டில் போகிற ஒரு நபரை நீங்கள் வீடியோ எடுத்து அதை நீங்கள் யூடியூப்பில் ஏற்றிக்கல, அந்த நபர் வந்து உங்களுக்கு கேஸ் போடல. உங்களுக்கு கேஸ் போட்டால் உங்களுக்கு வந்து பிரச்சனை வேறு மாதிரி வந்துடும். அப்படி இருந்தால் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க போய் கடைசியாக ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டிய கட்டம் போயிடும். அதாவது ஜெயிலுக்கு இருக்க மாட்டீங்க, ஆனால் உதாரணத்துக்கு
பணங்கள் பணம் பணங்களாக நீங்கள் அவைக்கு கட்ட வேண்டி வந்தாலும் பெரும் யூடியூப்காரருக்கும் அடுத்தது அந்த கேஸ் போட்டாக்களுக்கும். அப்போ அதால் நீங்கள் அதுவரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டபடியான தேவையில்லாத வீடியோக்கள், அடுத்தது மற்றவன் வீடியோக்களை கொப்பி அடித்து போடுறது அப்படியானது செய்யக்கூடாது. அத்தோடு நீங்கள் வந்து ஒரு வீடியோக்கள் எடுக்கல உங்களுக்கு பின் வீடியோவுக்கு பின்னுக்கு பேக்ரவுண்டில் வந்து வேறு அதாவது சவுண்ட் மியூசிக் சவுண்ட் ஒன்றும் கேட்கக்கூடாது. வேறு யார்டேன் வேறு யாரையும் அந்த இசையமைச்ச மியூசிக்கள் பின்னுக்கு கேட்கக்கூடாது. அப்படி பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்டில் அந்த மியூசிக் கேட்குமா இருந்தால் அந்த வீடியோவுக்கு அந்த வீடியோக்கள் வந்து கூடுதலாக யூடியூப் வந்து பார்த்தால் உங்களை பார்ட்னராக ஆக்காது. அப்போ நீங்கள் பார்ட்னர் ஆகிறதுக்கு இவ்வளோ கட்டுப்பாட்டுக்குள்ள அதாவது இவ்வளோ விஷயத்துக்குள்ளே நீங்கள் செய்யணும். அப்போ நீங்கள் தொடர்ந்து செய்தோன்ன உடனே உங்களை பார்ட்னர் ஆக்கியாச்சு உடனே பார்ட்னர் ஆக்கணும்னு சொல்ல மாட்டேன். அது வந்து நீங்கள் வந்து வீடியோக்கள் போட்டு ஒன்று கேட்க உங்களோட வீடியோக்கள் எத்தனை பேர் வந்து பார்க்கினேன் அதுக்கு பிறகுதான் யூடியூப் வந்து கணக்கு போடும். அதாவது கிட்டத்தட்ட 1500 பேர் ஒரு நாளைக்கு உங்களோட வீடியோ வந்து பார்ப்பினியாக இருந்தால் உங்களுக்கு பார்ட்னர் சான்ஸ் இருக்குது, நீங்கள் பார்ட்னராக முடியும். அதே சமயம் இந்த சொன்ன கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ள வீடியோக்கள் மட்டும், அதுக்கு மீறி நீங்கள் வேறு வேறு வீடியோக்களாக கூடுதலான ஆக்கள் உள்ள வீடியோக்கள் அப்படி வீடியோக்கள் போட்டிங்கன்னா உங்களை யூடியூப் ஒரு நாளும் பார்ட்னர் ஆக்காது. அப்போ முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், உங்களை நீங்கள் தனியாக ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் தனியாக வீடியோ செய்து நீங்களாக செய்த வீடியோக்களும் உங்களுடைய ஐடியாக்களும் மற்றவன்ற கொப்பி இல்லாமல் செய்த வீடியோக்கள்லாம் பார்ட்னர் ஆக முடியும். ஸோ நீங்கள் இப்போ பார்ட்னர் ஆன அப்புறம் என்னடா எப்படி காசு சம்பாதிக்கிறன்றதை பற்றி சொல்கிறேன். அதாவது கூடுதல் ஆக்கள் இதில் நம்பிக்கையில் ஆக்கள் இருக்கணும், என்ன யூடியூப்ன்றான் காசுன்றான் இதில் சம்பாதிக்கின்றான் என்னத்தை சம்பாதிக்கிறது இதே மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை தான் எல்லாம். அதாவது நீங்கள் வந்து இது நான் வந்து கண்டுபிடிக்கல, இதில் நீங்கள் படியாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஒரு மில்லியோன் அவ்வளோ மில்லியோன் வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் ஏற்றி கொண்டிருக்கினேன் மக்கள், உலக மக்கள். அது தமிழராக இருந்தாலும் சரி, ஜெமன்காரனாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்துக்காரனாக இருந்தாலும் சரி, டென்மார்க்காரனாக இருந்தாலும் சரி, எல்லா உலகத்துலேருந்து எல்லா மக்களும் ஒவ்வொரு ஒரு வீடியோக்கள் ஏற்றி கொண்டிருக்காங்க. ஆனால் எல்லோரும் தங்க தங்க நாட்டு பாசையில் போடுகிறேன். அது தமிழன் தமிழில் போடுறான், அடுத்தது இங்கே டச்சுக்காரன் டச்சில் போடுறான், அப்படி எல்லோரும் ஒரு நாட்டு பாசையில் போடுகிறேன். ஆனால் அந்த நாங்கள் அதை பார்க்கல. இப்போ நோம்பில் எங்கள்கிட்ட தமிழ் மொழியில் வந்து எங்கள் ஆக்கள் நோம்பலான விஷயங்களை பற்றி விளங்கப்படுத்தி சொல்கிற குறைவு. இப்போ எனக்கு தெரிஞ்சதை மற்றவனுக்கு பயந்து கொள்கிற குறைவு. அது அந்த இதில் அந்த இது வந்து ஜேர்மன் இதில் இல்லை. ஜேர்மன் கார்ட்ட வீடியோக்களை பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் 8 எப்படி பதிகிறது, இல்லாட்டி கம்ப்யூட்டர் எப்படி ஒரு ஃபார்மேட் பண்ணி எல்லாம் அது அப்படி ஒரு விளக்கத்தோடு எல்லோரும் பதிஞ்சு எல்லாம் ஜேர்மன்லேயும் எல்லா மொழியிலையும் இருக்குது பார்க்கக்கூடிய இருக்குது. நாங்கள் இப்போ தமிழ் மொழியில் தேடி பார்ப்போம்னா தமிழ் மொழியில் சுற்றியாவான அறிதாக தான் இருக்கும். அதனால் நீங்களும் வீடியோக்கள் உதய வகையில் கணக்கு செய்யலாம். நீங்கள் தமிழ் மொழியிலையும் செய்யலாம், ஜெர்மன் மொழியிலையும் செய்யலாம், ஆங்கிலத்திலையும் செய்யலாம், அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் தமிழ் மொழிக்கு வந்து என்னென்னு சொல்கிறோம் உடனே உங்களுக்கு கன வருவாய் வருமானது சொல்லிடாது. நீங்கள் ஆங்கிலத்தில் செய்தால் கூட வருவாய் அதில் இருக்குது, அதாவது கூட உங்களை மக்கள் பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. வருவாய் என்று சொல்ல மக்கள் பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. தமிழை வளர்க்கணிச்சா நீங்கள் தமிழில் செய்யுங்க, அப்படி இல்லை நான் பணத்தை வளர்க்கத்தான் நினைக்கிறேன்னா நீங்கள் பணத்தை ஆங்கிலத்திலையும் செய்யலாம், அதில் தப்பும் இல்லை. அதை விட இந்த வீடியோக்கள் நீங்கள் செய்யக்கில் வந்து கூடுதலாக ஒரு ஆக்களுக்கு உதவியான ஒரு ஆக்களுக்கு அறியக்கூடிய ஒரு ஆக்களுக்கு தேவையான வீடியோக்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது எல்லாராலும் வரவேற்கப்பட்டது. அந்த வீடியோ வந்து எல்லோரும் பார்ப்பினேன் அவைகளுக்கும் அது பயன்படும். அதே எண்ணத்தோடான் நான் இப்படி ஒரு வீடியோக்கள் துவங்கி கொண்டு இப்படி ஒரு வீடியோ செய்துருக்கேன். இப்போ யூடியூப் பண்ணால் சில பேருக்கு யூடியூப் பண்ணால் தெரியாமலும் இருக்கலாம், யூடியூப்பில் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தெரிஞ்சாக்கள் செய்தொன்னா இருக்கிறேன். அதில் கனத்து ஆக்களை நான் வீடியோ எடுத்து பார்த்துருக்குறேன். இங்கிலாந்து தமிழர்கள், கனடா தமிழர்கள், அப்படி பலவட்ட ஆக்கள் வீடியோக்கள் செய்துருக்கிறேன். ஆனால் இன்னும் இவ்வளவோ தமிழர்கள் இவ்வளவோ, அதாவது கனவே ஜெர்மன்லேயோ இல்லாட்டி வேறு நாடுகளிலோ எங்கேயோ இதை பற்றி விஷயம் தெரியாமல் இருக்கிற ஆக்களும் இருக்கிறேன். அதனால் இது வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம், உங்களுக்கு பொழுது போகும், அடுத்தது பணம் பெறும் என்ற எண்ணத்தோடு கூடுதலாக பணம் பெறும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சி ஒரு பொழுதுபோகும் டைம் வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் சில விஷயங்களை டைம் வேறு விஷயங்களை ஒதுக்கியிருந்தால் அதுக்கு வேறு வேறு அந்த விஷயங்களை தவிர்த்து நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் மின கிடைக்கல உங்களுக்கு இப்போ அதால் உங்கள்கிட்ட முயற்சி வந்து
ஒரு காலத்தில் பணம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கையில் செல்ல. அதாவது பணம் விளக்கலாம்ன்றது அப்படின்னா கூடுதலாக வந்து நான் பார்த்த அளவில் யூடியூப்பில் வந்து நார்மலாக ஒரு மனுஷன் வந்து 2000 ஐயாயிரம் 5000 ஐயாயிரம் 6000 ஐயாயிரம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மில்லியன் கணக்கில் உழைக்கிறார்களும் இருக்கிறேன். அதாவது பெரிய பெரிய பாட்டுக்காரர்கள்லாம் தங்கின வீடியோக்கள் எல்லாத்தையும் யூடியூப்லாம் போடுது. யூடியூப்பில் போட்டோன்னே உதாரணத்துக்கு கண்டன் ஸ்டைல் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் இவ்வளோ எவ்வளோ பேர் கிளிக் பண்ணி அந்த அவர் அந்த அந்த ஒரு பாட்டுக்காரரை இவ்வளோ ஃபேமஸ் ஆக்கியிருக்குது. அப்போ அது யூடியூப் மூலம் வந்து அது நடந்தது. அதே மாதிரியான பாட்டு அதே மாதிரியான பாட்டுக்காரர் அல்லது அதை விட நோமலான பாட்டுக்காரர் எல்லோரும் இதில் மில்லியன் கணக்கில் பணம் உழைத்தபடி உழைச்சு கொண்டு இருக்கிறேன் உழைச்சி உழைக்கிறேன். இது என்ன சொல்ல உங்களுக்கும் பணம் கிடைக்கும் உங்களுக்கும் பணம் உங்களுக்கும் நீங்கள் பணம் உழைக்கணும்னா நீங்கள் உங்கள்ட முயற்சிகள் உங்கள்ட மூளையை பயன்படுத்தி உங்கள்ட ஐடியாக்கள் அதை எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஐடியாக்களை நீங்கள் சொல்லி அதை நீங்கள் வெளியில் கொண்டுடணும். வெளியில் கொண்டுறீங்கள யூடியூப் உங்களை பார்த்து நீங்கள் யூடியூப்பில் என்னென்ன செய்து கொண்டிருக்கீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க யூடியூப். அப்போக்க உங்களுக்கு ஒரு இமெயில் ரெண்டு பேரும் யூடியூப் உங்களை பார்ட்னர் ஆக்குதுண்டு. யூடியூப் உங்களை பார்ட்னர் ஆக்குற இமெயில் வந்தவுடனே நீங்கள் அந்த இமெயில் மூலமாக நீங்கள் யூடியூப்பில் பார்ட்னர் ஆக முடியும். யூடியூப்பில் பார்ட்னர் ஆன பிறகு நீங்கள் வந்து ஒரு 1000 தரம் உங்களோட வீடியோ கிளிக் பண்ணப்பட்டுச்சு இருந்தால் ஒரு 1000 கிளிக்கு உங்களுக்கு 2 ரூபா கிடைக்கும். 2 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் வேணால் நீங்கள் என்ன 2 ரூபா பெரிய காசு ஆகுது இதை விட இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சராசரி 5000 கிளிக் விழுமா இருந்தால் அப்போ உங்கள்கிட்ட கணக்கை நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்குது. அதே நேரத்தில் 10000 கிளிக் உங்களுக்கு விழுமா இருந்தால் என்ன மாதிரி என்று உங்களோட கணக்கை நீங்களே பார்க்க வேண்டியது. ஒரு நாளைக்கு 10000 கிளிக் இல்லை 20000 கிளிக் 30000 கிளிக் என்ன உங்களுக்கு விழுமா இருந்தால் உங்களுக்கு மாத முடிவில் எவ்வளோ காசு உங்களோட புக்கெட்டுக்கு மிஞ்சி பண்ணுறதை பார்க்க வேண்டியது. அது மட்டும் இல்லை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் உங்களோட வீடியோவில் உங்களோட அப்டே அதாவது யூடியூப்பில் உங்கள்ட என்ன யூடியூப் அப்டேஷன் எப்படிங்க யூடியூப் அப்டேஷன் எவ்வளோ கிளிக் பண்ண அதுக்கு காசு. அப்போ அப்படி இதில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் கணக்கு இருக்குது. அதான் நான் எப்படி சொன்ன மாதிரி காசுண்டு நெச்சு இதை செய்யாமல் ஒரு டைம் பாஸ், அடுத்தது மக்களுக்கு ஒரு சேவை. நீங்கள் வந்து இதில் கூடுதலான ஆட்கள் வந்து அறிஞ்ச உடனே பக்கண்டு தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்லியோ என்ன பொறுத்தவரை கூடுதல் தமிழில் செய்யுங்க, தமிழ்லேயே எல்லாம் விளங்கப்படுத்துங்க. தின்னா தமிழ் இன்னும் பெருசாக ஆட்களுக்கு தேடுற அளவுக்கு வைங்க. தமிழில் வந்து என்னென்னு சொல்கிறேன், இப்போ சில சில விஷயங்கள் தமிழில் இல்லை, அது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை விளங்கப்படுத்துங்க. அது விளங்கப்படுத்துகிறேன்னா தமிழனுக்கும் கொஞ்சம் அறையும் வரும், தமிழனும் அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். அது உங்களோட தமிழையும் வளர்க்குறாது நீங்களும் வளர்கிறா. இது வந்து பொதுவான ஒரு என்ற அபிப்பிராயம். ஆனால் ஆங்கிலத்தில் செய்தாலும் கூட அதில் வருவாய் எடுக்கக்கூடிய இருக்கும். மற்றபடி இந்த யூடியூப்பில் இன்னும் என்ன செய்யலாம், யூடியூப்பில் வீடியோக்கள் எப்படி ஏற்றலாம், யூடியூப்பில் வேறு வேறு விஷயங்கள் என்னென்ன ரிக்ஸுகள் எல்லாம் இருக்குன்றதை பார்க்கணும். அதை பற்றி நான் உங்களுக்கு இனி வார வீடியோக்களில் விளங்கப்படுத்துவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் கமெண்ட் இருக்கும், அதுக்குள்ள உங்களோட கேள்விகள் எல்லாத்தையும் எழுதிவிடுங்க. உங்களுக்கு நான் பதில் அளிக்கக்கூடிய அளவுக்கு பதில் அளிப்பேன். அடுத்தது வீடியோக்களில் அந்த விளக்கம் இன்னும் விளக்கங்கள் இன்னொரு வீடியோவில் தருவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். யூடியூப்பில் வந்து எப்படி பணம் உழைப்பது அதாவது காசு சம்பாதிப்பது என்றதை பார்ப்போம். வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கு வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நிப்பாட்டு திருப்பி கை கொண்டு நிப்பாட்டு.